ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பைஸியான ஒரு பிரியாணி பண்ண போகிறோம். பச்சை மிளகாய் சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். ஸோ இது செம்ம டேஸ்ட்டாக அல்டிமேட்டாக இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு என்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு சொல்லிட்டு வாங்க போய் பார்க்கலாம். இது ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் வந்து இது பண்ணுறது. ஸோ நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி உங்களுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. என்னோடய அளவு பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் கேஜி போல் தான் நான் பண்ணுறேன். நம்ம ஒரு மிக்சி ஜாரில் வந்து 10-15 போல் வந்து பச்சை மிளகாய் வந்து நம்ம அரைச்சிக்கலாம். இந்த டைமுக்கே வந்து நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிக்கிட்டால் தான் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து பூண்டும் அரைச்சிக்கலாம். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ எல்லாமே அந்த அளவுக்கு தான் நம்ம அரைச்சிக்க போகிறது. இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாமே நல்லா வந்து அரைச்சிக்கோங்க. அது கூட கொத்தமல்லி, புதினா இது எல்லாமும் நல்லா போட்டு ஒரு ஃபைனாக பேஸ்ட்டாக நல்லா அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா வந்து ஃபைனாக பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வேறு கப்பில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். சிக்கன் பார்த்திங்கன்னா நான் இவ்வளோ தான் எடுத்துருக்கேன். நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் பிரியாணிக்கு கண்டிப்பாக வந்து கர்டு தேவை. அதனால் நம்ம வீட்டில் போட்டிருக்க கர்டு இது நல்லா கட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம பானையில் தான் பிரியாணி பண்ண போகிறோம். பானை நல்லா சூடானதுக்கப்புறம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஸ்டார் இதெல்லாம் எடுத்துருக்கோம்ல, இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய சிஸ்டர் வீட்டுக்கு போயிருந்தபோது அவங்க வந்து இந்த பிரியாணி நம்மளுக்காக வந்து செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ அவங்கக்கிட்டேருந்து நான் அந்த பிரியாணி வந்து கற்றுக்கிட்டேன். ஆனியன் வந்து கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சிருக்க பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, புதினா பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். வச்சிருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணி வதங்கும் பொழுது ஒரு ஸ்மெல் வரும், வேற லெவலில் இருக்கும். சீரியஸாக ஒரு செம்ம ஒரு வாசனையாக இருக்கும். கொஞ்சம் கல் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ தேவையோ எல்லாமே வந்து உங்களோட அளவுக்கு எவ்வளவோ அவ்வளோ தேவை ஆட் பண்ணிக்கோங்க. கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஓட்டின ரயிலில் ஓட்டிகிட்டு இருக்காதேன்னு சொல்கிற மாதிரி யோசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நான் ஒரு கரெக்டான ஒரு மெஷர்மெண்ட் பண்ணேன். ஸோ அதுக்காக தான் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். கொதிச்சிடுச்சு. கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கீ ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சிடுச்சு. கொதிச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க பாஸ்மதி ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் எந்த கலரும் கொடுக்கல, ஆனால் பாருங்கள் ஒரு செம்ம ஒரு கலரில் இருக்குது பாருங்கள். 1 lemon புளிஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்டில் கொஞ்சம் கீ ஆட் பண்ணிக்கலாம். புதினா ஆட் பண்ணிப்போம். இல்லை தான் எவ்வளோ குயிக்காக பிரியாணி ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு எப்படி இருந்தது சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.